அடுத்ததாக சிறந்த விவசாய கண்டுபிடிப்பாளர் விருதை வழங்குவதற்காக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நாராயணன் எல்ஐசி மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் மதுரை மண்டல செயலாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அது ஒரு மழைக்காலம், நாற்றங்காலில் பெருமளவில் நாற்றுகள் அழுகிவிட்டன. மீதமான நாற்றுகளை வீணாக்காமல் குத்து மதிப்பாக அதிக அளவு இடைவெளி விட்டு நடவு செய்தார் பெருமாள். நெருக்கி நட்ட வயல்களை காட்டிலும் அதிக இடைவெளி விட்டு நடப்பட்ட நாற்றுகளில் அதிக தூர்கள் நன்கு வெடித்து கிளம்பியிருந்தன. பயிர்கள் செழிப்பாகவும் நெல்மணிகள் திரட்சியாகவும் அதிக மகசூலை கொடுத்தன. இன்று ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாநிலங்களில் இவரது முறையை பெருமாள் தொழில்நுட்பம் என்றே விவசாயிகள் அழைக்கின்றனர். விதை நெல்லை குறைவாக பயன்படுத்தி ஒரு ஏக்கரில் அதிக அளவாக 4 டன் வரை மகசூல் எடுக்கும் வழிமுறையை கண்டுபிடித்த நாகை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள ஆலங்குடியைச் சேர்ந்த பெருமாள் அவர்களுக்கு சிறந்த விவசாய கண்டுபிடிப்பாளருக்கான உழவன் விருது வழங்குவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நெல் விவசாயத்தில் வந்து 1 ஏக்கருக்கு 30 கிலோ விதையை பயன்படுத்துகிறாங்க. நான் வந்து வெறும் 1/2 கிலோவில் 1 ஏக்கர் நட்டு 4 டன் மகசூல் எடுத்து சாதனை பிடிச்சிருக்கேன். உழவனுக்கு விழா, உழவனின் சாதனையை கொண்டாடி மகிழ ஒரு விழா, மிக மிக சிறப்பு. என்னுடைய பாராட்டுகள். நீங்கள் வழங்கியது விருதுகள் மட்டுமல்ல, நீங்கள் விதைகளை விதைத்திருக்கிறீர்கள், நம்பிக்கை விதைகளை விதைத்திருக்கிறீர்கள். இன்றைய விவசாயிக்கும் நாளைய இளைஞர்களுக்கும் விவசாயத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் பணி மென்மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள்.